மரணம் இயற்கையானது. ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய ஒரு வைத்தியரின் அசமந்த போக்கினால் ஓர் உயிர் பிரிந்து செல்கின்றது என்றால் அந்த மரணத்திற்கான காரணத்தை அந்த வைத்தியரே பொறுப்பு கூற வேண்டும். ஆமாம், வைத்தியரின் கவன இனத்தினால் உயிரிழந்த ஜாயல பிரதேசத்தை சேர்ந்த புதுமண பெண்ணொருவரின் மரண சம்பவம்தான் இன்றைய நாளில் சமூக வலைத்தளங்களில் எங்கள் மனதை மிகவும் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. வைத்தியரின் அலட்சியத்தினால் உயிரிழந்த யுவதி ஒருவர் தொடர்பில் ஜாயல தெலத்துறவ பிரதேசத்திலிருந்து செய்தியொன்று பதிவாகியுள்ளது. ஜாயல தெலத்துறையை வசிப்பிடமாக கொண்ட புத்திகா ஹர்சினி தர்ம விக்ரம என்ற யுவதி கடந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி பல்வேறு கனவுகளுடன் தனது திருமண வாழ்க்கையினை இனிதே ஆரம்பித்திருந்தார். ஆனால் திருமணமாகி 17 நாட்களுக்கு பிறகு ஏற்பட்ட சிறிய நோய் நிலைமை ஒன்றின் காரணமாக அவர் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். இவ்வாறு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஹர்சனி எதிர்பாராத விதமாக தனது வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று செல்வார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்கவில்லை. ஹர்சினியை பரிசோதித்த வைத்தியர் ஹர்சினியின் பித்தப்பையில் ஒரு பக்கத்தில் கல் இருப்பதாகவும் அவருக்கு அந்த கல்லினை எடுப்பதற்கு சத்திர சிகிச்சையொன்றினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். அதன்படி கடந்த 31ஆம் தேதி வத்தலையிலிருந்து பிரபலம் பெற்ற தனியார் வைத்தியசாலையொன்றில் அவருக்கு சத்திர சிகிச்சையொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் சத்திர சிகிச்சையின் பின் ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்பட்ட அவர் ராகம போதனா வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 25 நாட்களாக ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த 25ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஹர்சினியின் பிறந்த நாளான நேற்றைய தினம் அவரது சடலம் அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. தனியார் வைத்தியசாலையின் வைத்தியர் அலட்சியமாக சத்திர சிகிச்சை செய்ததாக உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்நிலையில் ஹர்சினியின் மரணத்திற்கு பிறகு சத்திர சிகிச்சை செய்த வைத்தியர் குறித்த சர்ச்சைக்குரிய செய்திகளும் சமூக வலைத்தளங்களில் மிக தீவிரமாக பரவ ஆரம்பித்துள்ளன.